வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பைபிள் ஸ்டோரிஸ் இன் தமிழ் ப்ரெசன்டட் பை நியூ லைஃப் ஏஜி சர்ச் நெல்லை. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் ரூத். சபிக்கப்பட்ட மோவாபிய இனத்திலிருந்து வந்த ரூத் எவ்வாறு தாவீது மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் இடம்பெற்றார் என்றும், மேலும் வேதாகம வரலாற்றில் சிறந்த மாமியார் மருமகள் என்று சொல்லப்படும் நகோமி மற்றும் ரூத்தின் வரலாறை சுருக்கமாக பார்க்கலாம். இது போன்ற பைபிள் கதைகள் தொடர்ந்து பார்க்க விரும்பினீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, யார் இந்த நகோமி? முற்காலத்தில் கிமு 1200 வருஷங்களுக்கு முன், அதாவது இஸ்ரவேலை நியாயாதிபதிகள் வழிநடத்தி வந்த காலத்தில், இஸ்ரவேலில் ஒரு கடுமையான பஞ்சம் வந்தது. அந்நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரில் உள்ள ஒரு குடும்பம் பிழைப்பு தேடி இடம்பெயர்ந்து மோவாப் நாட்டுக்கு போய் செட்டில் ஆனாங்க. அவங்க யாருன்னா எலிமலேக்கு, அவரது மனைவி நகோமி மற்றும் அவங்களோட இரு மகன்கள் மக்லோன் மற்றும் கிலியோன். அங்கே போய் சில வருடங்களில் எலிமலேக்கு இறந்து போனார். பின்னர் நகோமி தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் மோவாபிலேயே பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தாள். இந்த நகோமியோட மருமகள்கள் பேர் ரூத் மற்றும் ஓர்பாள். இவங்க இஸ்ரவேல் வம்சத்தார் கிடையாது, மோவாபிய வம்சத்தார். யார் இந்த மோவாபிய வம்சம்னு தெரியுமா? ஆபிரகாமின் சகோதரனான லோத்து தன் மகள்கள் மூலமாக பெற்ற பிள்ளைகளின் சந்ததி தான் இந்த மோவாபியர். இந்த சந்ததி தேவனாலே சபிக்கப்பட்ட சந்ததியாக விலக்கி வைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் வேறு தேவர்களை பின்பற்றி விக்கிரக ஆராதனை செய்பவர்கள். சில வருடங்கள் மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த நகோமியின் குடும்பத்துக்கு மேலும் ஒரு எதிர்பாராத இழப்பு ஏற்பட்டது. ஆம், நகோமியின் இரண்டு மகன்களும் இறந்து போனார்கள். இப்போ நகோமி மற்றும் அவளது இரண்டு மருமகள்களும் விதவைகளாக சிரமப்பட்டு வாழ்க்கை நடத்தினார்கள். நகோமி கர்த்தரை நோக்கி பார்த்தாள். இஸ்ரவேலிலே பஞ்சம் தீர்ந்தது என்று அறிந்த நகோமி சொந்த ஊரான பெத்லகேமுக்கு திரும்பிவிட முடிவு செய்து அதன்படி பிரயாணத்துக்கு ஆயத்தம் செய்தாள். பின்பு தன் மருமக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பெற்றோருடைய வீட்டிற்கு செல்லுங்கள் என்றும், மறுமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழும்படி ஆசீர்வதித்து அனுப்பினாள். ஆனால் நகோமியின் மருமகள்கள் இதற்கு உடன்படாமல், நாங்களும் உம்முடனேயே வந்து உம்முடனேயே வாழ்கிறோம் என்று கூறி சத்தமிட்டு அழுதனர். ஏன்னா நகோமி தன் மருமகள்களை மிகவும் பாசத்தோடு நடத்தி வந்ததால் மருமகள்களுக்கு அவரை பெரிய மனம் வரவில்லை. பின்னர் அவர்களை சமாதானம் செய்து அறிவுரை கூறி தங்கள் பெற்றோர் வீட்டிற்கு போகும்படி வேண்டினாள். அதை ஏற்றுக்கொண்ட ஓர்பாள் அழுது கொண்டே தன் மாமியை முத்தமிட்டு பிரிந்து சென்றாள். ஆனால் ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். உடனே நகோமி ரூத்தை பார்த்து, ஓர்பாள் சென்றது போல நீயும் போய் சந்தோஷமாக இரு என்றார். இப்போ ரூத் ரொம்ப தெளிவாக கூறினார், என்னன்னா, நான் உம்மை விட்டு திரும்பி போவதை பற்றி இனி பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன். ஆம், அவள் இஸ்ரவேலின் தேவனையே தெரிந்து கொண்டாள். மரணமே அல்லாமல் வேறொன்று நம் இருவரையும் பிரிக்காது என்று நகோமியை பார்த்து மிக உறுதியாக சொன்னாள். ரூத்துடைய மன உறுதியை கண்ட நகோமி பின்பு எதுவும் பேசாமல் இருவருமாக சேர்ந்து பெத்லகேமுக்கு வந்தனர். பெத்லகேம் ஊரார் இதை கேள்விப்பட்டு அவளுடனே நகோமி என்று அழைத்து பேசி கொண்டனர். அதற்கு அவள், என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று வருத்தப்பட்டாள். ஏன்னா நகோமி என்ற பெயருக்கு இனிமையான என்று அர்த்தம், மாறா என்றால் கசப்பு என்று பொருள். இவங்க ஊருக்கு வந்தபோது வார்கோதுமை அதாவது பார்லி அறுப்பு சீசன் ஆரம்பிச்சிருந்தது. இவங்களுக்கு வருமானத்திற்கு வேறு வழி இல்லாததால் வயலில் அறுக்கிறவங்க சிந்துற தானிய கதிர்களை பொறுக்கி எடுக்கும்படி ரூத் வந்தாள். அவள் அவ்வாறு தானியங்களை பொறுக்குவதற்கு எதேச்சையாக ஒரு வயல் நிலத்துக்கு வந்தாள். அந்த வயலோட சொந்தக்காரர் பேர் போவாஸ். இவர் ரூத்தின் மாமனாரான எலிமலேக்குக்கு தூரத்து உறவினர். மேலும் அவர் மிகுந்த செல்வந்தராகவும் அந்த ஊரில் மதிக்கப்படுகிறவராகவும் இருந்தார். போவாஸ் வயலுக்கு வந்தபோது தூரத்திலே ரூத்தை கண்டு அவரோட வயல் சூப்பர்வைசரை நோக்கி, யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். அந்த சூப்பர்வைசர் போவாஸ் கிட்ட ரூத் மற்றும் நகோமியின் எல்லா விஷயங்களையும் விவரித்து சொன்னார்.
உடனே போவாஸ் ரூத்தை அழைத்து அன்பாக பேசி, உன்னை பற்றிய விஷயங்களையும் நீ உன் மாமியாருக்கு செய்த தயையையும் நான் அறிந்தேன். மேலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆசீர்வதித்தார். நீ வேறு எந்த வயலுக்கும் போக வேண்டாம் என்றும், அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும் தினமும் இங்கே வந்து கதிர் சேகரித்து கொள்ளும்படியும் கூறினார். மேலும் மதியம் சாப்பிடும்போது ரூத்தை மழைத்து உணவு கொடுத்தார். ஈவினிங் வீட்டுக்கு வந்த ரூத் தன் மாமியாரிடம் நடந்த எல்லா விஷயங்களையும் விவரித்தாள். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே வார்கோதுமை அறுப்பு காலம் முழுவதும் ரூத் சென்று தானியம் சேகரித்து வந்தாள். போவாஸ் இவங்களுக்கு நெருங்கிய உறவினர் என்பதை நகோமி ரூத்திடம் விவரித்து சொன்னாள். அக்காலத்திலே இஸ்ரவேலில் ஒரு நடைமுறை இருந்தது. என்னவென்றால், ஒருவன் திருமணம் செய்தபின் குழந்தையில்லாமல் இறந்து போனால், விதவையான அவனது மனைவியை இறந்தவனுடைய சகோதரன் திருமணம் செய்து இறந்து போனவனுடைய வம்சத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த வகையில் போவாஸ் நகோமியின் குடும்பத்துக்கு சுதந்திரவாளி உறவு முறையில் இருந்தார். இந்த விஷயங்களை நகோமி தன் மருமகளுக்கு விளக்கி கூறி ரூத்தை நோக்கி ஒரு காரியம் கூறினாள். என்னவெனில், நீ குளித்து ஆயத்தமாகி போவாஸின் வயல்களத்திற்கு போ. அங்கே அவன் இன்று இரவு வார்கோதுமை தூற்றுவான். இரவு அவன் சாப்பிட்டு தூங்க போகும் வரை யார் கண்ணிலும் படாமல் அவன் தூங்கிய பிறகு அவனது பாதத்திலிருந்து போர்வையை அகற்றி அவன் பாதத்தருகில் படுத்துக்கொள் என்று அறிவுரை கூறி அனுப்பினாள். அதன்படியே ரூத் ஆயத்தமாகி இரவிலே போவாஸ் தூங்கிய பின் அவனது பாதத்தருகே படுத்துக்கொண்டாள். பாதி ராத்திரியிலே தன் பாதத்தருகே ஒரு பெண் படுத்திருப்பதை கண்ட போவாஸ் நீ யார் என்றார். அதற்கு அவள், நான் உமது அடியாளாகிய ரூத். நீர் எம்மை மீட்டுக்கொள்ளும் சுதந்திரவாளி, என்மேல் உம் போர்வையை விரியும் என்றாள். அதற்கு போவாஸ் அவளை ஆசீர்வதித்து, நீ வாலிபர்கள் பின்னே போகாமல் வயது முதிர்ந்தாலும் சுதந்திரவாளியான என்னை தேடி வந்ததால் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது என்றார். ஆனாலும் என்னை விட நெருங்கிய உரிமையுள்ளவன் ஒருவன் இருக்கிறான். அவன் உன்னை சுதந்திர முறையாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்தால் நல்லது. அவன் சம்மதிக்கவில்லை எனில் நான் உன்னை சுதந்திர முறையாய் திருமணம் செய்வேன் என்று ஆணையிட்டான். மேலும் அவளை இரவு அங்கேயே தங்கச் செய்து அதிகாலையில் அனுப்பினான். ரூத் நடந்தவைகளை நகோமிக்கு தெரிவித்தாள். அவள் மிகவும் மகிழ்ந்தாள். அதன்படியே விடிந்ததும் காலையில் போவாஸ் பெத்லகேம் ஊர் வாசலில் காத்திருந்து அந்த நெருங்கின உறவினரை அழைத்தான். மேலும் பட்டணத்து மூப்பர்கள் 10 பேரை அழைத்து உட்காரச் செய்தார். பின்பு அந்த உறவினரை நோக்கி, நகோமி மற்றும் ரூத்துடைய காரியங்களை அறிவித்து மரித்தவனுடைய சுதந்திரத்தை மீட்கும்படி அவனது சம்மதத்தை கேட்டார். அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீரே மீட்டுக்கொள்ளும் என்று போவாசியை நோக்கி கூறினார். அக்காலத்தில் இஸ்ரவேலிலே ஒரு பழக்கம் இருந்தது. இத்தகைய மீட்கிற விஷயங்களில் ஆணையிடும்போது ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். அதன்படி அந்த உறவினர் பாதரட்சையை கழற்றி ஊரார் முன்பு சாட்சியாக போவாஸிடம் கொடுத்தான். அந்த உடன்படிக்கையின்படி போவாஸ் ரூத்தை திருமணம் செய்தார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நகோமி அந்த குழந்தையை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டு பெண்கள் நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று கூறி மகிழ்ந்தனர். அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். இந்த ஓபேத்துடைய பேரன்தான் தாவீது ராஜா. ஆம், இவர்களுடைய வம்சாவளியில்தான் இயேசுவும் பிறந்தார். இவ்வாறாக மோவாபிய பெண்ணாகிய ரூத் தன் இனத்தையும் தன் தெய்வங்களையும் விட்டு தன் மாமியாராகிய நகோமியையும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரையும் பற்றி கொண்டதால் மாபெரும் பாக்கியம் பெற்றாள். டியர் வியூவர்ஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ். தேங்க்யூ.